முன்னேற்ற கழகம் வந்து பெரியாரின் பெயரையும் அண்ணாவின் பெயரையும் அல்லது கலைஞர் பெயரையும் வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகின்ற அவர் காட்டுகின்ற வழியில அரசியல் நடத்துகின்றவர் தலைவர் திமுக தலைவர். இதுபோல அண்ணா திமுக அகிலேந்திய அண்ணா திமுக என்று அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டு ஜாதி மதம் இதெல்லாம் பேசுவது என்பது மிக கேவலமான செயல். செல்லூர் ராஜு வந்து நேற்று மதுரையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்ட யாதவ சமுதாயத்தை குறிப்பிட்டு மிக கேவலமாக அவருக்குரிய அந்த தெர்மா பொறுப்புகள் பாணியில் பேசியிருக்கார். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். அந்த மோசமான அவருடைய அறிக்கை என்பது அவருடைய பேச்சு என்பது அப்புறம் மறுபடியும் ஏதோ ட்விட்டரில் மன்னிப்பு கேட்டதாக சொல்கிறார். ஒரு இயக்கம் என்பது திராவிடத்தின் பெயரில் வைத்து கொண்டு திராவிட இயக்கம் என்பது நாட்டில் வந்து சாதியற்ற பதமற்ற அரசியல் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு எம்எல்ஏ அவர் வருவதோ அல்லது ஒரு அமைச்சர் வருவதோ அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்துத்தான் அவர்கள் அந்த நாட்டினுடைய அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது முதலமைச்சராகவோ வருகிறார். அதாவது எல்லா சமுதாய மக்களும் நமக்கு வேண்டியது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு கோட்பாடாக அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கிறார். அதிமுகவில் யார் வேணாலும் பேட்டி கொடுக்கலாம்ங்கிறது ஆகிப்போச்சு. ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, செல்லூர் ராஜு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, கேடி ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, அப்புறம் கடம்பூர் ராஜு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்தா மற்றவருடைய மனதை புண்படுகின்றபடி இல்லாதபடி இன்றைய அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேட்டி கொடுக்கணும், அதை நான் வேணாம் சொல்கிறேன். ஆனால் சமுதாயம் ஒரு யாதவ சமுதாயத்தை இழிவுபடுத்தி கேவலமாக ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு போக்கு நம்முடைய தர்மா பொறுப்புகள் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறது, அதை கண்டிக்கத்தக்கது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருக்கிற ஓட்டும் போச்சு, 10% ஓட்டு விழுதாக இருந்துச்சு அதுவும் போச்சு. ஆகவே மொத்தத்தில் அவருடைய அரசியல் என்பது அவருடைய ஞானசூன்ய அரசியல் என்பதை இவருடைய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே செல்லூர் ராஜுவை வன்மையாக கண்டிப்பது நம்முடைய கடமை என்பதை கருதி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிப்பார்.